அன்பார்ந்த மாணவர்களே, வணக்கம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணக்கு பதிவியலில் உள்ள கணக்குகளை வரிசையாக செய்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகளில் பயிற்சி வினா 19 பார்க்க இருக்கிறோம். முதல்ல கணக்கு படிச்சிருவோம். சேலம் விளையாட்டு மன்றத்தின் 2019 ஏப்ரல் 1 அன்றைய முதல் நிதியை கணக்கிடவும். ஆண்டு தொடக்கத்தில் உள்ள முதல் நிதியை கணக்கிட சொல்கிறாங்க. முதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அவங்க நீங்கள் ஞாபகப்படுத்திங்க. சொத்துக்கள்லேருந்து பொறுப்புகளை கழிச்சிட்டோம்னா முதல் கிடைக்கும். இருப்புநிலை குறிப்பை தயார் பண்ணி சொத்துக்கள் பக்கத்தில் எழுத வேண்டியதெல்லாம் எழுதி, பொறுப்புகள் பக்கத்தில் எழுத வேண்டியதெல்லாம் எழுதி, சொத்துக்கள்லேருந்து பொறுப்புகளை கழிச்சிட்டோம்னா முதல் கிடைக்கும். நம்ம இருப்பு கட்டும் தொகை முதல். விபரம், விளையாட்டு உபகரணங்கள், கணிப்பொறி 2018-19 சந்தா பெற வேண்டியது. 2019 ஏப்ரல் 1 அன்னைக்கு தான் பேலன்ஸ் ஷீட் தயாரிக்கிறோம். அப்போ இது நமக்கு வரவேண்டிய சந்தா, 2018-19 சந்தா பெற வேண்டியது. 2019-20 ஆண்டிற்காக முன்கூட்டி பெற்ற சந்தா, 8000 ரூபா கொடுத்துருக்காங்க. பரிசு நிதி, முதலீடுகள், கை ரொக்கம், வங்கி ரொக்கம். ஓகே, இந்த கணக்கை செய்வோம். சேலம் விளையாட்டு மன்றத்தின் ஏடுகளில் 2019 ஏப்ரல் 1ஆம் நாளைய இருப்புநிலை குறிப்பு, பொறுப்புகள் தொகை போட்டாச்சு, சொத்துக்கள் தொகை போட்டாச்சு. இது வந்து பயிற்சி வினா 19. இப்போ கணக்கை செய்வோம். விளையாட்டு உபகரணங்கள்ங்கிறது சொத்து. அப்போ சொத்துக்கள் பக்கத்தில் விளையாட்டு உபகரணங்களை எழுதிடுவோம். விளையாட்டு உபகரணங்கள் விளையாட்டு உபகரணங்கள் 30,000 ரூபா. கணிப்பொறி சொத்து, கணிப்பொறி 25,000 ரூபா. 2018-19 சந்தா பெற வேண்டியது, பெற வேண்டிய சந்தா. இதுவும் சொத்து, பெற வேண்டிய சந்தா 2018-19 5,000 ரூபா. அடுத்து 2019-20 ஆண்டிற்காக முன்கூட்டி பெற்ற சந்தா. முன்கூட்டி பெற்ற சந்தாங்கிறது நமக்கு பொறுப்பு. 2019-20 அடுத்த ஆண்டுக்காக இந்த ஆண்டு முன்கூட்டி பெற்ற சந்தா. அப்போ முன்கூட்டி பெற்ற சந்தா 2019-20 8,000 ரூபா. பரிசு நிதிங்கிறது பொறுப்பு. பொறுப்புகள் பக்கத்தில் பரிசு நிதி 10,000 ரூபா. பரிசு நிதி முதலீடுகள்ங்கிறது சொத்து. பரிசு நிதி முதலீடுகள் 10,000. கை ரொக்கம், வங்கி ரொக்கம் எல்லாம் சொத்து.
கை ரொக்கம் 7000 ரூபா, வங்கி ரொக்கம் 21000 ரூபா. அநேகமாக எல்லா சொத்துக்கள் பொறுப்புகள் எல்லாம் எழுதியாச்சு. எப்போவுமே டோட்டல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வரி விட்டு டோட்டலை போட்டோம்னா ஏதேனும் மிஸ்ஸிங் இருந்தாலும், கவனக்குறைவாக ஏதேனும் எழுத விடுபட்டிருந்தாலும் நம்ம அதை எழுதிக்கலாம். சொத்துக்கள்லேருந்து தான் பொறுப்புக்களை கழிக்கணும், அதனால் சொத்துக்கள் பக்கத்தை மொத்தமிட்டுருவோம். 0008 18 8 3 4 7 9 98000 ரூபா வருது. 98000. மூணு 0 8 இருக்கு, 8 1 இருக்கு, அப்போ 8 போட்டுக்கிறேன். 80000 ரூபா முதல் நிதி, 80000 ரூபா முதல் நிதி. இப்போ அந்த கணக்கில் சேலம் விளையாட்டு மன்றத்தில் மன்றத்தோட ஏடுகளில் முதல் நிதியை கண்டுபிடிச்சிட்டோம். சொத்துக்கள்லேருந்து பொறுப்புகளை கழித்து முதல் நிதியை கண்டுபிடிச்சிட்டோம். முதல் நிதி 80000 ரூபா வருது. ஓகே, நன்றி மாணவர்களே.